அதை தான் பேச போகிறேன். நீதிமான் தள்ளாடுவது இல்லை. இது இந்த நாள் வாக்குத்தத்தம் இல்லைங்க, இது வாரிசு வாரிசாய் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நிச்சயமா என் பிள்ளைங்க, என் பேர பிள்ளைங்க என்ன பண்ணாதுங்க, தள்ளாடாது. இப்பவே உங்க பிள்ளைங்க பக்கத்தில் இருந்தா சொல்லுங்க, டேய் தள்ளாட மாட்டானே, நல்லா இருப்பேன். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எங்க அப்பா இறந்து 2 வருஷம் ஆகுதுங்க, சொன்னீங்களா நல்லா இருப்பீங்கப்பா, நான் யாருக்கு துரோகம் பண்ணுறேங்களா? ஒரு படிப்பறிவு இல்லாதவன், ஒரு படிப்பறிவு இல்லாத மனுஷன் இப்படி சொல்லுகிறார், நீங்களாம் நல்லா இருப்பீங்கப்பா, நான் யாருக்கு துரோகம் பண்ணலை. இந்த அறிவு எப்படி வந்துச்சு அவருக்கு? சங்கீதம் 37 தெரியாது. ஒரு முறை எங்கப்பா ஒரு வாரம் என்னோடு இருந்தார். அவர் வீட்டுக்கு போகும்பொழுது ஒன்று சொன்னார், அப்பா எனக்கு ஒரு பைபிள் ஒன்று கொடுப்பா, நான் கிழிஞ்சு போன பைபிள் வச்சுருக்கிறேன், எதுக்கு படிக்கிறதுக்கு இல்லை, சர்ச்சைக்கு எடுத்துகிட்டு போக. பாருங்க, ஏதோ கிழிச்சல் பைபிளை எடுத்துகிட்டு போகலான்னு அவர் இருந்திருக்கலாம். இருந்துச்சு ஒரு பைபிள் பழசு கிடக்கும், சர்ச்சுக்கு போயிட்டு வந்து அப்படியே அந்த ஒரு அந்த லேப்டில் வச்சுருப்பார். அவங்க லேப்டாப்னா என்னங்க, ஒரு சின்ன ஒரு ஓலா குடிசையில் இருந்தாங்க, அதில் வச்சுருப்பாங்க. அது திரும்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு இப்படி தொடச்சி எடுத்துகிட்டு இப்படி வச்சுட்டு போவார். அவர் அங்கிருந்து போகும்பொழுது ஒரு புது பைபிள் ஒன்று கொடுத்து அனுப்பி வச்சார். அவர் சாகோரையும் அந்த பைபிள் தான் வச்சுருந்தார். வேலையே கிடையாது, பேப்பரெல்லாம் புரட்ட போகிறதில்ல, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆக மக்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு, ஒரு ஒரு வசன தெளிவு இல்லாதவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் யாருக்கும் துரோகம் பண்ணல, என் பிள்ளைங்க நல்லா இருப்பீங்க. ஏன் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் இந்த அஸ்திபாரத்தை போடக்கூடாது? மிகப்பெரிய ஒரு சொத்து வச்சுட்டு போகலாங்க, மிகப்பெரிய ஆஸ்திகளை வச்சுட்டு போகலாம், ஆனால் அதற்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையை வச்சுட்டு போங்களேன், உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. Praise the Lord. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை வச்சுட்டு போங்க. வாழ்க்கை தான் முக்கியம். சொத்து சுகம், எத்தனையோ பெரிய பெரிய பணக்காரெல்லாம் நான் பார்த்துருக்குறேங்க, அவன் பிள்ளையெல்லாம் விற்று நடு தெருவில் போனதெல்லாம் உண்டு. 2 நாளுக்கு முன்னாடி ஜஸ்வந்த் அவருடைய நண்பரை பற்றி சொன்னார், அவருடைய முதலாளி, அவர் சின்ன வயசில் வேலை செய்த முதலாளி, 100 ஏக்கர் வச்சுட்டு இருந்தார், எல்லாத்தையுமே காலி பண்ணாங்க. அதுபோல தான் நிறைய பேர், எத்தனை சொத்து இருந்தாலும் அது பிள்ளைகளுக்கு சேதமாகாதுங்க. நான் சொல்லுவேன், நல்ல வாழ்க்கையை வச்சுட்டு போங்க, அதுதான் நீதிமானின் சொத்து. என்ன இருக்கு பாருங்க மக்களே, 34:19 பாருங்கள், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். ஒரு ட்ரெயினுக்கு கூட கோச்சு எண்ணிடலாம், ஆனால் நீதிமானுக்கு வர பிரச்சனை என்றது ரொம்ப கஷ்டம். சங்கீதக்காரன் சொல்லுவான், எனக்கு வருகிற பிரச்சனை எல்லாம் என் தலை மயிரிலும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவார். தலைமயிரை கூட எண்ணிடலாம் போல இருக்கு, ஆனால் எனக்கு வர பிரச்சனையை எண்ண முடியல. அதனால தான் இவர் சொல்றாரு, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். இதை விட தைரியம் என்னங்க வேணும்? அந்த 12 நீதிமொழிகள் 13 போன உடனே எனக்கு இந்த சங்கீதம் 34 இதுக்கு ஒத்தவாக்கி இருக்குதுன்ற மாதிரி என் மனசு சொல்லுச்சு. அதனால தான் இந்த 19 இங்கே வந்தோம். மக்களே, நீதிமான் நெருக்கத்தில் நின்று விடுவிக்கப்படுவான், நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, கர்த்தர் அவனை விடுவிப்பார். நீதிமான்கள் மேல் அவர் கண் நோக்கமாக இருக்கிறார். அந்த நீதிமான் என்ற இடத்துல உங்கள் பேரை போட்டுங்களேன், சாம்சனின் மேல் கர்த்தர் கண் நோக்கமாக இருக்கிறார். சாம்சனுடைய ஜபத்தை கேட்பார், சாம்சனுக்கு வரக்கூடிய இடுக்கங்களில் எல்லாவற்றிலிருந்தும் உன்னை விடுவிப்பார். உங்கள் பேரை முன்னாடி போட்டுங்க, நிச்சயம். இங்கே தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்பொழுது இப்படி ரொம்ப அழகாக சொல்லுவார். என்ன சொல்கிறார் பாருங்களேன், 17 கர்த்தர்